டாஸ்மாக் மதுபான கடைகளை திறக்க நீதிமன்றம் தடை விதித்தது. நேற்று மற்றும் நேற்று முன்தினம் தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறந்து விற்பனையானது. வியாழக்கிழமை மட்டும் தமிழக அளவில் ரூபாய் 160 கோடி ரூபாய் அளவில் டாஸ்மாக் மதுபானங்கள் விற்பனையானது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறையாக சமூக இடைவெளி கடைபிடிக்கவில்லை என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். வழக்கில் நீதியரசர் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்தார். மேலும் டாஸ்மாக் மதுபானங்களில் ஆன்லைனில் விற்பனை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் நிர்வாகம் ஆன்லைன் அனுமதிக்கு இன்னும் முறையான வழிமுறைகளை வகுக்காத காரணத்தால் ஆன்லைன் விற்பனையை இன்னும் டாஸ்மாக் நிர்வாகம் தொடங்கவில்லை. தற்போது நடைமுறையில் உள்ள சுகி, ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று வழங்கி வருகின்றனர். டாஸ்மாக் நிர்வாகமும் இது போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்யக்கூடியவர்களுக்கு மதுபானங்களை விற்க ஆலோசனை செய்ததாகவும், மேலும் தற்போதுள்ள பணியாளர்கள் மற்றும் கூடுதலாக தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்து விற்பனை செய்ய உள்ளதாகவும் ஆலோசனை செய்ததாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகி வருகின்றன. டாஸ்மாக் நிர்வாகம் மதுபானங்கள் ஆன்லைன் விற்பனை குறித்து இன்னும் ஓரிரு நாளில் தனது முடிவை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டாஸ்மாக் மதுபான கடைகளை திறக்க நீதிமன்றம் தடை விதித்தது. நேற்று மற்றும் நேற்று முன்தினம் தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறந்து விற்பனையானது. வியாழக்கிழமை மட்டும் தமிழக அளவில் ரூபாய் 160 கோடி ரூபாய் அளவில் டாஸ்மாக் மதுபானங்கள் விற்பனையானது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறையாக சமூக இடைவெளி கடைபிடிக்கவில்லை என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். வழக்கில் நீதியரசர் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்தார். மேலும் டாஸ்மாக் மதுபானங்களில் ஆன்லைனில் விற்பனை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் நிர்வாகம் ஆன்லைன் அனுமதிக்கு இன்னும் முறையான வழிமுறைகளை வகுக்காத காரணத்தால் ஆன்லைன் விற்பனையை இன்னும் டாஸ்மாக் நிர்வாகம் தொடங்கவில்லை. தற்போது நடைமுறையில் உள்ள சுகி, ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று வழங்கி வருகின்றனர். டாஸ்மாக் நிர்வாகமும் இது போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்யக்கூடியவர்களுக்கு மதுபானங்களை விற்க ஆலோசனை செய்ததாகவும், மேலும் தற்போதுள்ள பணியாளர்கள் மற்றும் கூடுதலாக தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்து விற்பனை செய்ய உள்ளதாகவும் ஆலோசனை செய்ததாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகி வருகின்றன. டாஸ்மாக் நிர்வாகம் மதுபானங்கள் ஆன்லைன் விற்பனை குறித்து இன்னும் ஓரிரு நாளில் தனது முடிவை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.